சீதா பெயருக்கு ஏற்ப அவளும் அழகிலும் அன்பிலும் சீதா தான். தந்தை ராமகிருஷ்ணன் அன்றாடம் வாசிக்கும் நாளிதழில் மூழ்கியிருந்தார். ராமன் சீதா போல இவர்களும் அழகாக தம்பதிகள் தான். அவளை கொஞ்சம் எழுப்பி விடுங்க, இன்னும் தூங்கிட்டு இருக்கா என்று சமையல் அறையில் இருந்து சீதா கத்திக்கொண்டே வந்தாள். இருக்கட்டும் சீதா, இன்னும் கொஞ்சம் நாள்தான நம்ம கூட இருக்க போற, இருக்கிற வரை சந்தோஷமா இருக்கட்டும் டி. கும், இப்படி எல்லாம் செல்லம் கொடுத்த அவ எப்படி என் பேச்ச கேட்ப? இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு, காலேஜ் முடிய, இன்னைக்கு ஆச்சும் சீக்கிரம் போக சொல்லுங்க என்று கூறிவிட்டு உள்ளே சென்று விட்டாள். தனது செல்ல மகளை அழைக்க தானே சென்றார். அறை கதவை திறக்க பக்கத்தில் இருக்கும் அறையும் திறந்தே இருந்தது. காலையில் எழுந்து வாக்கிங் சென்ற தனது மகனை நினைத்து பெருமை கொண்டார். இருந்தும் இவன் பொறுப்பு, தன் மகளை சோம்பேறி என நினைத்து கொண்டிருக்கும் மற்றவர்களுக்கு எவ்வாறு கூறுவது மனதளவில் அனைவரையும் விட கெட்டிக்காரி என்று. அம்மு குட்டி தூக்கம் போதும், காலேஜ் போக நேரம் ஆச்சு, எந்திரி டாமா என்று சொல்லிக் கொண்டே உள்ளே நுழைந்தார். தந்தை குரல் கேட்டு இமை திறந்து சோம்பலை முறித்து மெல்ல எழுந்தாள். அப்பா இனிய வணக்கம் என்று கண்ணை தேய்த்து கொண்டு கூறினாள். சிறு புன்னகை செய்து, நேரம் ஆச்சு, காலேஜ் போகலையாமா? போகணும், பாடெனக்கு ரொம்ப பீலிங்கா இருக்குப்பா, இனி என் பிரெண்ட்ஸை பார்க்க முடியாது, உன் வீக் தான் இருக்கு என்று சோகமாக சிறு பிள்ளையாக கூறினாள். அச்சோப்பட்டு இப்படி ஏன் நெகட்டிவா நினைக்கிற, புள்ளி 3 வருஷம் முடிஞ்சு நல்ல நண்பர்கள் சேமிச்சு வச்சுருக்கா, இனி வரப்போற வருஷத்துல இதே மாதிரி இன்னும் நிறைய பேர் கிடைக்க போறாங்கன்னு பாசிடிவா யோசிமா. அப்பா என்ன இருந்தாலும் இவங்கள் மாறி வருமா பாட, அதனால் இந்த உன் வீக்க உனக்கு புடிச்ச மாதிரி என்ஜாய் பண்ணுட்டா என்று தனது மகளின் தலையை வாரி அன்பாக கூறினார். தாங்ஸ்பா என்று கூறிவிட்டு காலேஜ்க்கு கிளம்பினாள். 3 ஆண்டுகள் கல்லூரி வாழ்க்கை அவளுக்கு சந்தோஷமாகவே கடந்ததுடகாதல் என்று கூறி அவளிடம் வந்த அனைவரும் தெரித்து ஓடும் அளவிற்கு கலாய்த்து விடுவாள். அவ்வளோ சுட்டி அவள் செய்யும் அனைத்தும் சிறு பிள்ளைதனமாகவே இருக்கும். படிப்பில் ஆர்வம் இல்லை என்று கூறி விட முடியாது. தேர்வு நேரத்தில் மட்டும் படித்து பாஸ் செய்து விடும் குணம் இல்லை அவளுக்கு. புத்தகத்தை படித்து விட்டு தேர்வில் வாந்தி எடுப்பது பிடிக்காத விஷயம். முடிந்த அளவு அனைத்தையும் கற்று கொள்ள வேண்டும் என்று நினைப்பவள். எளிதில் பழகி அனைவரையும் கவரும் அவளுக்கு தோழர் தோழிகள் கொஞ்சம் அதிகம் தாண்ட. தனது அண்ணனின் நண்பர்கள் அனைவரும் இவளுக்கு நண்பர்கள் தான். ப்ரோ ப்ரோ என்று அண்ணனனை போல பழகுவாள். இனிமையான பேச்சு, அன்பான முகம் அனைவரின் மனதிலும் செல்லமாக வலம் வந்து கொண்டிருந்தாள். காதல் பிடிக்காது என்று இல்லை, இந்த வயதில் நமக்கு பிடித்தவர்களை நண்பர்களாக்கி கொள்ளும் உரிமை உண்டு. ஆனால் வாழ்க்கை துணையாக வருபவர்களை தேர்வு செய்யும் பொறுப்பும் உரிமையும் பெற்றவர்களுக்கே அதிகம் என்பது அவள் கருத்து. கோபம் கொஞ்சம் அதிகமாகவே வரும், சமாதானம் செய்வது கடினம்தான். அன்று கல்லூரி திருவிழா போல இருந்தது. டீ சீக்கிரம் வா, நம்ம கிளாஸ் பசங்க டான்ஸ் பிராக்டிஸ் பண்றாங்க, பார்த்துட்டு வரலாம் என்று ஜான்வி அவளை அழைக்க 2 பேரும் ஓடினர். பாட்டு கூத்து என்று கலை கட்டியது அவர்களது 1 வார கல்லூரி நாட்கள். அவளை சுற்றி எப்போதும் ஒரு பெரிய கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். பசங்க சூப்பரா ஆடுறாங்கடி செமி என்று விசில் அடித்து கத்தினாள். பாட்டு முடிந்ததும் கூச்சல் அதிகமானது. நட்சத்திரக்குறி டேய் செமட்டா என்று சொன்னவளை நங்குனு ஒரு கொட்டு வைத்தான் ரகு. டேய் ஏண்டா இப்ப அடிக்கற, உம் கஷ்டப்பட்டு ஆடி பாருடி, அப்ப தெரியும் கஷ்டம். போ போய் சார்க்கு தண்ணி எடுத்துட்டு வாடோடு, முடியாது போடாடென்று அவன் கை பார்க்க அடுத்து அடிக்க ரெடி ஆகிறான் போல என நினைத்து, சரி சரி போற, நீ நல்லா ஆடி நம கிளாஸ் மானத்தை காப்பாத்துவங்கிற நம்பிக்கையில உன்ன சும்மா விடற என்று தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தான். தூ ஜான்வி, நம்ம கேங் பசங்க டான்ஸ் ஆடுறாங்க, நம்ம ஏதாவது பண்ணனும் டீ என்று அவள் கூற, நம்ம கீழே நின்னு ஆடுவோம் என்று தன் 2 கைகளையும் நீட்டினாள் ஜான்வி. நீங்க இதுக்கு தாண்டி ஆலிங்கென்று கவின் கூற அனைவரும் சிரித்து கமண்ட் அடித்தனர். செல்லமாக முறைத்து இவர்களும் சிரிக்க கலகலப்பாக முடிந்தது. மாலையில் கல்லூரி முடிந்தது வீட்டுக்கு வந்தான். அம்மா அம்மா அண்ணா எங்கம்மா, இன்னும் வரலடவர நேரம், தான் ஏன் வந்ததும் அவன கேக்குற, ஏதாவது காரியம் ஆகணுமா? இப்படிமா இவனோ தெரிஞ்சு வச்சிருக்க, நான் உன் அம்மா டி சீதா, போய் வாண்டு என்ன அம்மா கிட்ட ஐஸ் வச்சுட்டு இருக்க
என்று அலுவலகத்தில் இருந்து வேலை முடித்து வந்த ஜீவா கேட்க, அது ஒன்னும் இல்லட்டா அண்ணா என்று அடுத்த ஐஸை வைக்க ஜீவாவிடம் வந்தாள். பிரெஞ்சுக்கு கிப் வாங்கணும், போயிடு வரலாமா? எவ்வளோ பேருக்கு? ஆங்கின் கேங்கு மட்டும் தான். அம்மா தாயே நீயே போய் வாங்கிக்கோ, ஆள விடு சாமி என்று கை கூப்பினான். ஜீவாட சீதா என்ன நினைத்தாளோ, சிரித்து கொண்டே உள்ளே சென்று விட்டாள். டேய் அண்ணா ப்ளீஸ்டா, நாளைக்கு கடைசி நாள் காலேஜ், ஏதாவது ஞாபகமா வாங்கி தரணும்னு நினைச்சு வா போலாம் என்று ஜீவா கையை பிடித்து இழுத்தாள். நீ பிரெஞ்ச்க்குன்னு சொல்லி ஒரு ஊருக்கே வாங்குவ, நான் வரலப்பா என்று கூறிக்கொண்டே அவளை பார்க்க கண்களில் காவிரி நீர் வரும் சத்தம் கேட்டது. உடனே சரி சரி நான் வர, நீ போய் பிரஷ் ஆயிட்டு வா என கூற துள்ளி கொண்டு ஓடினாள் தன் அறைக்கு. இருவரும் சேர்ந்து ஒரு மாலின் முன் சென்றனர். பைக்கை நிறுத்தினான் ஜீவா. உள்ளே சென்று நண்பர்களுக்கு பிடிக்கும் என்று தேடி தேடி பரிசுகளை வாங்கினாள். பிறகு கவின், பவித்ரா, ஜனனி, அஜய், சத்யா, ஓம், ஜான்வி எல்லாருக்கும் வாங்கியாச்சு என சரி பார்த்து கொண்டாள். அவர்களே தன் வாழ்க்கைக்கு இடையூறாக இருப்பார்கள் என அறியாமல். இறுதி நாள் என்பதால் அனைவரும் மகிழ்ச்சியும் சோகமும் நிறைந்த மனநிலையில் சுற்றி கொண்டு இருந்தார்கள். ஒரு சிறிய விழா வைத்து வாழ்வில் வெற்றி பெற்றவர்களை அழைத்து ஊக்க மொழிகள் கொடுக்க வேண்டும் என்பது கல்லூரி முதல்வரின் கருத்து. அதேபோல் சில முக்கியமானவர்களையும் அழைத்தார். அதில் நம் கதாநாயகனும் இருக்கிறான். அரங்கில் ஆரவாரத்தோடு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டு இருந்தது. நண்பர்கள் நடனம் முடிந்து வந்தனர். தனது பட்டாளத்துடன் அவள் ஆட்டமும் கீழே நடந்து கொண்டு இருந்தது. கொஞ்சம் பொண்ணுங்க மாறி இருங்க, டீ எப்ப பாரு ஆட்டம் கூத்து என சிடுசிடுத்தான் ரகு. அதை கூட்டத்தில் யாரும் கண்டு டேய் மச்சா, இந்த ஜூனியர் பொண்ணுங்க எப்படா வருவாங்க, சத்யாவும் கூறினான். அப்பொழுது சலீர் என்று வலித்தது அஜய்க்கு. ஜான்வி அடித்து விட்டு முறைத்து கொண்டு இருந்தாள். பவித்ரா, ஜனனி எதையும் கவனிக்காமல் அவர்கள் வேலையை செய்து கொண்டிருந்தார்கள். வேறென்ன சைட் அடித்து கமெண்ட் செய்வது தான். அங்கே ஒரு திடீர் மாற்றம் அவளினுள். உயிர் அணுக்கள் ஓட்டம் பிடித்து உடலில் ஓடிக்கொண்டிருந்தது. ஏனோ ஒரு பதட்டம், இனம் புரியாத ஒரு படபடப்பு, தன்னில் பாதி உயிர் தன்னை அழைப்பதை போன்ற ஒரு உணர்வு. திரும்பி பார்க்க புதிதாக யாரும் இல்லை அங்கே. பின்னர் நிகழ்ச்சி முடிந்தது. அடுத்து பரிசுகளையும் அறிவுரைகளை வழங்க நாற்காலிகள் போடப்பட்டது. அங்கே மூன்றாவது ஆளாக நம்ம ஹீரோ வந்தார். தெளிவான பார்வை, அனைத்தையும் கண்களை பார்த்தே அறிந்து விடும் அளவிற்கு மாயக்காரன். ஆர்டி உயரம், தேக்கு மரம் போல் உடல், பாதம் நிறத்தில் சட்டையும் அதற்கேற்ப கருப்பு நிறத்தில் பேண்டும் அவன் நிறத்திற்கு நன்றாக எடுத்து காட்டியது. அவனை பார்த்த நொடியில் அனைவரையும் கவிழ்த்து விடும் கா